கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் தனியார் பள்ளி மாணவி உயிரிழப்பு குறித்து சமூக வலைதளங்களில் பொய்யான செய்தி பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக நிகரார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், அந்த எச்சரிக்கையில் என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு விவரம்? வணக்கம். சமூக வலைதளங்கள்ல பொய்யான செய்தி பரப்புவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாமூர் தனியார் பள்ளியில மாணவி ஒரு இறந்து போன சம்பந்தமாக நள்ளிரவுல பள்ளியில் மர்ம நபர்கள் நடந்து செல்வது போன்ற வீடியோ காட்சி வந்து சமூக வலைதளங்கள்ல பரவி வருகின்ற நிலையில இந்த இந்த சூழ்நிலையில இது சம்பந்தமாக விசாரணை செய்த போது இந்த வீடியோ சேலம் மாவட்டம் வாழப்பாடி காவல் நிலையத்துல சிங்கபுரம் அரசு பள்ளியில் உள்ள மடிக்கண்ணை திருட முயற்சி செய்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி வீடியோ என்ற தெரிய வந்தது. இந்த சம்பவத்தை வேறு விதமாக விசேஷத்திருப்பி கன்னியாமூர் சக்தி பள்ளியில நடந்த சம்பவத்தை தொடர்பு பற்றி பொய் செய்திகளை வந்து மக்கள் மத்தியில கிளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துல பரப்பி வருவதாகவும் இது போன்ற சட்ட ஒழுங்குக்கு சீர்கேடும் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் நடவடிக்கையில ஈடுபடுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கலைஞர் செல்வகுமார் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமாக யாராவது வந்து பொய்யான தகவல்களை வந்து சமூக வலைதள நபர்னா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் சிறையிலும் அடைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் அவர் வந்து ஒரு அறிக்கையாகவே, அதாவது காவல்துறை அறிக்கையாகவே கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக வேறு யாராவது இது சம்பந்தமாக பேசினாலும், அதாவது வந்து பொய்யான தகவல் பரப்பினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை மட்டும் இல்லாம அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புக்கு சொல்லணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியாமூர் பள்ளி மாணவி உயிரிழப்பு குறித்து சமூக வலைதளங்களில் பொய்யான செய்தி பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷ். உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.